அவங்க ஆடவே மாட்டாங்க. அவங்கள ஆட வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். டெய்லி ஷூட் முடிச்சு மறுபடியும் ரியர்சல், ஷூட் முடிச்சு மறுபடியும் ரியர்சல், ஷூட் முடிச்சு மறுபடியும் ரியர்சல், அப்படி தான் டெய்லி இந்த சாங் எடுத்தோம். அண்ட் அந்த ட்ரையத்னால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஈஸின்னு நினச்சிருக்கோம், ஆனால் ஒரு ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த ஆர்த்தியோட கஷ்டம் வந்து கண்ணில் தண்ணி வரும். அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் எத்தனை ஒன் மோர் சொன்னாலும் அது திருப்பி அவங்க ஸ்விம் பண்ணுவாங்க. எத்தனை வாட்டி நீங்கள் ஒன் மோர் பண்ணாலும் அகெயின் 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 ஷி வில் நாட் லூஸ் அவர் எனர்ஜி. அது சும்மாவே கிடையாதுங்க, நிஜமாவே ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு வந்து நிஜமாவே வேற லெவல். இன்றைக்கி கூட நான் வந்தோடனே என்ன ஆர்த்தி என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இப்போ தான் மேடம் சில்வர் மெடல் வாங்கினேன் லாஸ்ட் வீக் அப்படின்னா, என்னையா ரொம்ப சாதாரணமாக பொட்டிக்கடையில் போய் ஒரு பொட்டலம் வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட சைக்கிளை அவங்களே எடுத்து அவங்களே டிஸ்மேண்டில் பண்ணி அவங்களே திருப்பி போடுறது தான் அவங்களோட டேலண்ட்டு. அதை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா அது சாதாரண சைக்கிள் கிடையாது, அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சைக்கிள். ஸோ அதில் வந்து நாங்கள் மெரினாவை சுற்றி எடுக்கிறோம். அண்டு ஒரு கஷ்டமான ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போனார் சதீஷ் சார். அந்த லொக்கேஷன் வந்து நிஜமாகவே நிற்க கூட முடியாது, அப்படி வெயில் அடிக்கும். அதில் சதீஷ் சாரோட சன் ஆர்த்தி, இன்னும் ரெண்டு பேர், அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன், இன்னும் ரெண்டு பேர். இதில் வந்து நாங்கள் டேக் எடுத்துகிட்டே இருக்கோம், அவங்க ஓடுறாங்க திருப்பி வர்றாங்க, ஓடுறாங்க திருப்பி வர்றாங்க. நாலு பேருமே கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை. அந்த பசங்களோட எனர்ஜி வந்து வேற லெவல். அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் பண்ணி சதீஷ் சார் இவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணி இங்கே கூட்டு வந்திருக்காரு. அண்டு நிஜமாகவே இந்த கார்த்தியோட ஒரு கதை கேட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களோட மீட் பண்ணும்போது, ரொம்ப அழுதுட்டேன் நான். ஏன்னா அவங்க சாரி, அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த இடத்து வரத்துக்கு. அதை கேட்டோன்னே ரொம்ப சென்சேஷனாக ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு எனக்கு. உண்மையாகவே அந்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோல்டு மெடல் சில்வர் மெடல் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஹீரோயினாக என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதி போடுவாங்க, ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான்றது நிஜமாகவே அந்த பொண்ணை தனியாக நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் அவள் எவ்வளோ அடல்ட்ஸு கண் தாண்டி வந்திருக்கான்னு. ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து சதீஷ் அந்த படத்தில் ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் நான் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சதீஷ் சார். இந்த இந்த சிங்கப்பெண்ணே வந்து மது மேமோட ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு நிஜமாகவே கிடச்சிது. ஏன்னா அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நாங்களும் சினிமாவில் வந்து சாதாரணமாக வரல, கஷ்டப்பட்டு டான்ஸராக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகி இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ப்ரொடக்ஷனில். சார் கஷ்டப்பட்டு வந்தேன் சார், 22 வருஷம், இட்ஸ் நாட் ஈஸி. 13 வயசில் நான் டான்ஸர் ஆனேன், 13 வயசில் எங்கள் வீட்டில் கஷ்டம்னு சொல்லி நான் டான்ஸர் ஆனேன், ஒரு 20 வயசில் நான் வந்து அசிஸ்டண்ட் ஆனேன், 30 வயசில் நான் மாஸ்டர் ஆனேன். நான் இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணி வந்தால் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? சார் இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் 1 மினிட் வீடியோ, இட்ஸ் எ 30-செகண்ட் வீடியோ. அந்த 30-செகண்ட் வீடியோவில் எங்கள் கஷ்டம் என்ன சார் தெரிய போகுது? சத்தியமாக தெரியாது. ப்ளீஸ், இதை வந்து இன்ஸ்டாகிராம் இஸ் டிஃப்ரெண்ட், அது சோஷியல் மீடியா மட்டும்தான். அவங்கள வந்து சாங் எடுக்க சொன்னீங்கன்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டு வெயிலில் சாங் எடுக்க சொல்லுங்கள், ஒரு நாளில் சாங் முடிக்க சொல்லுங்கள். சத்தியமாக முடியாது, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாளில் எப்படி சாங்கு எந்த இடத்துல ஷார்ட் வச்சா எந்த இடத்துல வந்து நாங்கள் ஃப்ரேம் வச்சா எப்படி முடிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் ஏகாமரம் சார் நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டீம், அந்த மாதிரி ஒரு கேமராமேன் வந்து நிஜமாகவே பார்க்க முடியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த 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 ஈவெண்ட் நடக்கும்போது சார் சொன்னார், சதீஷ் சார் சொல்லி தான் தெரியும், ஏன்னா நான் அந்த ஈவெண்ட்டில் இல்லை. அந்த ஈவெண்ட் நடக்கும்போது கேமரா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே வேறு யாராக இருந்தாலும் அந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரில. இவரோட அசிஸ்டன்ட் சாரி, இவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண சதீஷ் சார்னு வந்து அவர் எங்கள் கூட ஒர்க் பண்ணார். ஒரு நாள் கிளாஷ் ஒர்க் வந்து பண்ணார், ஒரு 2-3 நாள் கிளாஷ் ஒர்க் பண்ணார். அவரையும் சும்மா விடல, எங்கள் கூட மலையேறணும் இறங்கணும். எப்படி நாங்கள் மட்டும் ட்ரைனிங், ஆர்த்தி மட்டும் ட்ரெயின் பண்ணல, எங்கள் கூட வந்து எல்லாரையுமே நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த சிங்கப்பெண்ணே டெஃபினட்டாக எல்லா சிங்கப்பெண்ணுங்களுக்கும் போய் சேரும். எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவங்களையும் நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.